வணக்கங்க நள்ளிமணி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் எல்லா வகையான சாப்பாடுகளுக்கும் பொருத்தமான ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நள்ளிமணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னா ரெண்டு வாழைக்காவை நல்லா வேக வச்சுருக்கேங்க அதாவது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்படி கத்தி விட்டிங்கன்னா இந்தளவுக்கு போகணுங்க அந்த மாதிரி வேகட்டும் இப்போ நான் வேந்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு வாழைக்காயும் தோல் உரித்து எடுத்துக்கலாங்க தோல் உரித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த ரெண்டு வாழைக்காயும் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா திருவிக்கோங்க நல்லா திருவி நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை புட்டு மாதிரி செய்ய போகிறோங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கு சொரா புட்டு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் நாலு பல் பூண்டு கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரே பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதவாராலையும் வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ பச்சை சுமல் போயிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் வாழைக்காயே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்கங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க ஏன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் இதோடு சேரணும் அதனால நல்லா அது மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வாழைக்காய் நல்லா அந்த மசாலாவோட ஒன்றா சேர்ந்துருச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காயில் எதுவுமே சேர்க்கலைங்க தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாயிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் புளி கொழம்புக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அசல் சொரா போட்டு டேஸ்ட்லே இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நல்லிமானி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்